உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஆகும் என்னும் சொல்லை காண்போம். ஆகும் ஆகாது என்ற இரண்டு சொற்கள் தமிழிலே வழங்குகின்றன. இந்த ஆகாது என்பது தெலுங்கிலே காது என்று தெரிஞ்சுவிட்டது. ஆகும் என்பது ஆம் என்று நம்முடைய பேச்சு வழக்கிலே தெரிஞ்சுவிட்டது. அது ஆம் என்றும் சொல்கிறோம், ஆமாம் என்றும் சொல்கிறோம். பாலி மொழியிலே ஆம் என்ற சொல்லும் ஆமாம் என்ற சொல்லும் அப்படியே காணப்படுகிறது. இது நமக்கு பெரிய வியப்பை தருகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வடநாட்டிலே தமிழ் பேசப்பட்டது. இதெல்லாம் இரவல் வாங்குகின்ற சொற்கள் அல்ல, அடிப்படை சொற்கள். பாலி மொழியிலே இது பரவலாக ஆம் ஆமாம் என்ற சொல்லிருப்பது மட்டுமன்றி, வட இந்திய மொழிகளிலே பலவற்றிலும் இந்த சொல் பரவியிருக்கிறது. இந்த ஆகும் என்பது மராத்திய மொழியிலே ஆஹே என வழங்குகிறது. பஞ்சாபியிலே ஹே என்று மாறியிருக்கிறது. இந்த ஆகும் என்ற சொல் ஆம் என்று திரிவது போலவே மற்றொரு சொல் ஒன்றும் இதே போல் தெரிகிறது. அகுதே என்றால் அதே. சில மக்கள், சில நாட்டுப்புற மக்கள் நீ சொல்கிறது அதே அதே என்றால் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பொருள். அகுதே என்ற தமிழ் சொல் தான் அது. அந்த அகுதே என்ற சொல் ஔது என மறவி கன்னடத்திலே வழங்குகிறது. ஆகும் என்பது ஆவும் என்றும் தெரியும். அந்த ஆவும் என்பது தெலுங்கிலே அவுனு என்று தெரிந்திருக்கிறது. இன்னும் வட இந்திய மொழிகளுக்கெல்லாம் போனால், அந்த ஆகும் என்பது ஆகே என்று மராத்திலே தெரிந்தது போல, மேலும் பல திரிவுகளை பெற்று ஆகும் ஆச்சி என பொருள் வந்து, ஆச்சி என்ற சொல் குஜர மொழியிலே சே என்றும் ஒரியா மொழியிலே சி என்றும் திரிந்து வழங்குகிறது. இந்த ஆகும் சொல் அதே இதே என்று திரிந்து வழங்குவதை மற்றும் பல நாட்டு கிளை மொழிகளிலும் கூட நம்மால் காண முடிகிறது. இந்த படகு மொழியிலே ஔ ஔ என்கிறார்கள். அகுது என்பது ஔது என்று தெரிந்து, ஔ ஔ என்றால் ஆம் ஆம் என்று படகு மொழியிலே பொருள் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வட இந்திய மொழிகள் அத்தனையிலும் இந்த ஹாம் என்பது ஹா ஹா ஆம் என்பதை வடநாட்டார் ஹா என்றால் ஆம் என்று பொருள் கொள்கிறார்கள். இல்லை, வட இந்திய மொழியில் அனைத்திலும் ஹா என்ற சொல், ஹே என்ற சொல், ஹை என்ற சொற்கள் எல்லாம், ஜாதா ஹை ஆதா ஹை என்பது ஹை என்ற சொற்கள், ஹா ஆம் என்பதை குறிக்கிற ஹா என்ற சொல் எல்லாம் ஆகும் என்ற சொல்லின் திரிவாகவே தெரிகிறது. எனவே மொழி ஆராய்ச்சி செய்வோர் தமிழ் சொற்கள் எப்படி வட இந்தியா முழுவதும் பரவியிருக்கின்றன என்பதை நுணித்து ஆராய வேண்டும்.